வெல்கம் டு ஐயனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான பன்னீர் மசாலா பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு அரைக்க வேண்டிய பொருள் என்னென்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. ரெண்டு தக்காளி, ஒரு குடமிளகாய், நாலு முந்திரி பருப்பு, நாலு பாதாம் பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காயட்டும், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சோம்பு நல்லா பொரிஞ்சவுடனே ஒரே ஒரு வெங்காயம் நல்லா நைஸாக தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கிடணும். இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பவுல் தக்காளி போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடிடுங்க. இப்போ தான் நல்லா சாஃப்டாக கரையும். பாருங்கள், இந்தளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக கரையணும். பாருங்கள், தக்காளி பீஸே இருக்கக்கூடாது. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூனு, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இது மூணும் போட்டு நல்லா வதக்கிடணும். ஃபுல்லாக எண்ணெயில் கோட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளி பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால இது கொதித்து வெளியே விடும், அதனால் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த பாத்திரத்தை விட்டு அது கொதித்து வெளியே வராமல் நல்லா வேகும். கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். பாருங்கள், இந்தளவு வதங்கிடுச்சு. வதங்கினோன்னு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் மேலே வர்ற வரைக்கும் மூடி வைப்போம். முன்னாடி உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. உப்பு போட்டுட்டு ஒரு பாத்திரத்தால் மூடி வச்சுருங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்துருச்சு. இந்தளவுக்கு கிரேவி ரெடி ஆனோடனே நம்ம ஒரு வெங்காயம் எடுத்து பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 வெங்காயம் அளவுக்கு இருக்கும். 1/2 குடமிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
ஒரு பவுல் பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 200 கிராம் பன்னீர். வேணுங்கிறவங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் ஃப்ரை பண்ணால் ஒரு சில டைம் ரஃப் ஆகும். ஆனால் இந்த மசாலாவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதனால் அப்படியே போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு கலந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. அப்போ தான் நல்லா இந்த சாறு அதில் ஏறும், கொத்தமல்லியுடைய வாசனையும் நல்லா உள்ளே ஏறும் கிரேவியில். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா க்ரன்ச்சியான கேப்சிகம் ஆனியனோட பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அவ்வளோதான், லைட்டாக கலந்துட்டு நீங்கள் வேணுன்னா இந்த டைமில் பட்டர் சேர்க்கணுன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி பட்டர் சேர்க்கலை, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கேப்சிகமுடைய ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நல்லா தெரியும். அதனால் நான் இன்றைக்கி எந்த வித வாசனை பொருளுமே சேர்க்கலை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.